ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வீடியோ என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா, ஒரு சத்தான டேஸ்டான ராகி பக்கோரா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோ கூட போகலாம். ராகி பக்கோரா செய்ய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பல்லாரி வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நீங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் உள்ள போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் உள்ள போட்டுக்கலாம். பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த பக்கோடாக்குள்ள பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நாலு பச்சை மிளகாயும் ஒரு நாலு வர மிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு வத்து கருவேப்பிள்ளை. இப்போ இதை இதோட என்னென்ன சேர்க்கறதுங்கிறதையும் பார்த்துடலாம். நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு அந்த மிளகாய் காரம், வர மிளகாய் காரம் பத்தாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வேறு இல்லை, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன். இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன், அதையும் நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பொட்டுக்கடை ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு அப்புறம் மாவு போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ மாவு போட்டுக்கலாம். நான் ஒரு ஃபுல் கப்பு ராகி மாவு போடுறேன். அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா ஆனியனில் தண்ணி விட்டுருக்கோம், அதனால் தண்ணி அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பிணைஞ்சிக்கலாம். இப்போ பிணைஞ்சிக்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இப்படி எது எடுத்து உதுக்கிற மாதிரி தான் பிணைஞ்சிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊற்றிக்கூடாது. நான் இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் உள்ள சேர்த்துருப்பேன். இப்போது போட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் சீக்கிரமாக வேலையாகட்டும்னு அந்த பக்கம் அடுப்பில் வச்சு எண்ணெயை காய வச்சுருந்தேன். நான் எப்போவுமே பலகாரம் போட்டு அப்படித்தான் மாவு பிணையங்களையும் எண்ணெய் காஞ்சோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடணும்னு எப்போவுமே அப்படித்தான் பண்ணுவேன். அதனால் எண்ணெய் காஞ்சி போச்சு, நம்ம இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் காஞ்சிருச்சான்னு. காஞ்சிருச்சின் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஏன் உடுத்து விட்டிங்கன்னா நல்லா உள்ளா போட்டுருவோம், அது வெந்து வரும்போது நல்லா சுருங்கி வந்துடும். இந்த முறையெல்லாம் வத்துனதும் எடுத்துக்கலாம். ஓகேவா? லைட்டாக மேலே உள்ளதை மட்டும் லைட்டாக உள்ளதள்ளி விட்டுக்கோங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்ததுன்னா எண்ணெய்க்குள்ளே மூழ்கிடும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க, லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் வத்தட்டும். இப்படி எடுத்து ஒரு வரியை கீழே போட்டிங்கன்னா எச்சஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் உள்ளே வடிஞ்சிடும். நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா மாவையும் போட்டு எடுத்தாச்சு. பாடு பாப்பியாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவே ஹெல்த்தி தான், அதோட கீரையும் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.